நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி இயக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கையாக மொத்த தடுப்பூசி உற்பத்தியில் 75% மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இலவசமாக வழங்கும் திட்டம் நாளை தொடங்கவுள்ளது. இதற்கான அனுமதியை மத்திய மருந்து ஆய்வகம் ஏற்கனவே அளித்துள்ளது. 18 வயது முதல் 45 வயதிற்குட்பட்ட அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு மத்திய அரசு ஏற்கனவே அனுமதி அளித்துள்ளது. மத்திய அரசு அதற்காக தடுப்பூசியை கொள்முதல் செய்து 50% டோஸ்கள் மாநிலங்களுக்கு வழங்குவதற்கு மத்திய அரசு மருந்து ஆய்வகம் அனுமதி அளித்துள்ளது. தற்போது இந்த சதவீதம் 75% அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 21 முதல் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான தடுப்பூசிகளை கொள்முதல் செய்து மத்திய அரசே வழங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே அறிவித்திருந்தார். மாநிலங்களுக்கான தடுப்பூசி செலவை மத்திய அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து நாளை முதல் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஏற்கனவே தடுப்பூசி திட்டத்திற்காக நடப்பாண்டில் 35,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் பிரதமரின் இந்த அறிவிப்பால் 15,000 கோடி ரூபாய் மத்திய அரசிற்கு கூடுதல் செலவாகும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கொள்முதல் செய்யப்படும் தடுப்பூசிகளுக்கான 5% ஜிஎஸ்டியையும் மத்திய அரசு செலுத்தும் என்றும் இதன் மூலம் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு முழுவதும் இலவசமாக தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது.